வெல்கம் டு ஸ்பாட்லைட் தமிழ். நான் உங்கள் விஜய் வினோத். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு க்யூட்டான வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நான் எங்கே வந்திருக்கேன் அப்படின்னா சென்னை சிட்டியில் பட்டாபிராம் அப்படின்ற ஏரியாவில் இருக்கேன். இந்த ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா நியர்பை ரயில்வே ஸ்டேஷன் ஒரு போஷியன் கேட்டுக்கான கார்டியன் ஏஞ்சல் ஒருத்தர் இருக்கார். அவர் பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா திரு முகமது அவர்கள். ஸோ அந்த கேட்ஸை எப்படிலாம் வளர்க்குறாரு, அதோட மெயின்டெனன்ஸ் என்ன அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இவர் டெலிவரி பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு கொடுத்துட்ருக்காரு. அதுக்கான சார்ஜஸ் என்னங்கிறத அவரோட கான்டாக்ட் டீடைல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புதுசாக வரவங்க பெல் ஐக்கானே சேர்த்து ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒரு லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு இந்த மாதிரி வித்தியாசமான வீடியோக்களை போஸ்ட் பண்ண ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்பாட்லைட் தமிழர்களுக்கு வணக்கம். என் பேர் முகமது ஆசிஃப். நம்ம வந்து கேட் ஃபார்ம் வச்சுருக்கோம். கேட் ஃபார்ம் நேம் பார்த்தீங்கன்னா என்எம் ஹாப்பி பவர்ஸ். நம்மகிட்ட இருக்கிற வெரைட்டிஸ் எல்லாமே நம்ம போய் பார்க்கலாம். எல்லாமே டீட்டெயிலாக சொல்கிறேன். கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா டால் ஃபேஸ் இருக்குது, செமி பஞ்ச் இருக்குது, எக்ஸ்ட்ரீம் பஞ்ச் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கலர் வைஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பைக் கலர், டேபி, தென் வந்து கேலிகோ, அந்த மாதிரி வெரைட்டிஸ்லாம் இருக்குது. சரியா, நம்ம வந்து இப்போ வந்து டேபி வெரைட்டி பார்க்கலாம். டேபி வெரைட்டி பார்த்தீங்கன்னா இது வந்து ஷார்ட்டர், ஷார்ட்டர் டேபி வெரைட்டி. இது வந்து ஃபீமேல். இது டேபி வெரைட்டினா ஒன்றும் இல்லை ஜி. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கிங் இருக்குல்ல, இந்த மார்க்கிங்கு, அதுக்கப்புறம் இந்த பாவர்ஸ் கிட்ட இந்த மார்க்கிங்கு, இந்த மாதிரிலாம் மார்க்கிங்னால இது டேபி சொல்லுவாங்க. மற்றபடி இது வேற எதுவும் இல்லை, இதுவும் பர்ஷியன் தான். இது அந்த மார்க்கிங்காக தான் அந்த டேபி சொல்கிறது, வேற எதுவும் இல்லை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க நம்மகிட்ட ப்ளூ ஐ ஒயிட் கேட் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்கிறதுல ஒயிட் கலர் ப்ளூ ஐ. ஆமாம், இதோட கிட்டன்ஸ் எல்லாமே வரது எல்லாமே ப்ளூ ஐயில் தான் வரும். இது வந்து செமி பஞ்ச். இது கேட் வந்து நம்ம கிட்ட அட்டாச் ஆகணும்னா அதுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் ஐட்டம் எல்லாம் எதனா கொடுக்க வேண்டியிருக்கா? கேட் வந்து அட்டாச் ஆகணும்னா ஸ்நாக்ஸ் ஐட்டம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ட்ரீட்ஸ் இருக்கு. அதுக்கு வந்து ட்ரீட்டு இந்த மாதிரி இந்த சின்ன சின்னதாக அந்த பிஸ்கெட் மாதிரி வரும். அதுக்கப்புறம் வந்து இந்த டீத் க்ளீன் பண்ணுறதுக்கு அதுக்கு எல்லாமே அந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம் மாதிரி நிறைய இருக்குது கேட்ஸுக்கு. இப்போ வந்து இந்த ட்ரீட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன இந்த மாதிரி பிஸ்கெட் ஐட்டம்ஸ் எல்லாம் போடும்போது நீங்கள் கையால் கொடுப்பீங்க, அது கூட அது விளாடிக்கிட்டே அப்படியே சாப்பிடும். அது இப்போ ட்ரீட்னு ஒன்று எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து ஸ்டிக் மாதிரி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும் பேக்கெட். இந்த மாதிரி ஸ்டிக் மாதிரி இருக்கும்போது இது நம்ம கையிலே அதுக்கு வந்து அட்டாச்மெண்ட்டாக கொடுக்கும். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி கேட்டு ஊட்டி விடும் போது அப்படியே தடவை கொடுத்துட்டு அப்படியே ஊட்டி விட்டுட்டு அது கூட ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஆமாம், அட்டாச் ஆகும். நான் உங்ககிட்ட வந்து இவங்க வந்து நம்ம கையில் சாப்பாடு கொடுப்பாங்க, இவங்க இப்படி வந்தாலே இந்த டைமுக்கு வந்தாலே நம்மளுக்கு இது கிடைக்கும். அதாவது ஃபுட்ஸை விட ட்ரீட்ஸுக்கு வந்து டேஸ்ட் அதுங்களுக்கு ரொம்ப அந்த ஸ்மெல்லிங்லாம் ரொம்ப இதுவாக இருக்கும், அதனால அது விரும்பி சாப்பிடும். ஃபுட்ஸ் பார்த்தீங்க ஜி, இப்போ வந்து ராயல் கேன் பிராண்டில் வந்து உங்களுக்கு கிட்டன் அடல்ட்டுக்கு வருது. ஓகேவா, இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அப்ராக்சிமேட்லி ஒரு 1700 வரும் 2 kg. ஓகேவா, தென் வந்து கொஞ்சம் பேசிக் ஃபுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மியோ பிராண்டில் வரும். மியோ நிறையா பேசிக் ஃபுட்டில் வந்து நிறையா வருது, பட் வந்து மியோ வந்து ப்ரிஃபரபிள், நல்லாயிருக்கும். ஒரு பர் கேஜி வந்து 370 அப்ராக்சிமேட்லி வரும். ஓகேவா, இது வந்து அந்த ஸ்டார்டிங் ஸ்டார்டிங் ரேஞ்சில் வந்து இந்த இந்த பிராண்ட் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கிரேவி பேக்கெட்ஸ். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் ரெடிமேடாக விற்கிது அப்படின்னு சொல்லிட்டு, அது கிரேவி பேக்கெட்ஸ். இது இது அடல்ட்டுக்கு, இது நம்ம வந்து அடல்ட் தான் வச்சுருக்கனால இது அடல்ட்டு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 35 வரும் ஒரு பேக்கெட்டு. இதே பல்காக எடுத்தீங்க அப்படின்னா அது கொஞ்சம் கம்மியாகும், ஹோல்சேல் ப்ரைஸ் வரும் உங்களுக்கு. தென் வந்து நாங்களே எல்லாமே ஒரு கிட் மாதிரி அப்படியே கொடுத்துருவோம் நாங்கள் செட்டாக, ஃபுட்டு, கோமு, அதுக்கப்புறம் ஏர் கிளீனர், ஐ கிளீனரு, அதுக்கப்புறம் ஸ்டார் கோட்டு, அது எல்லாமே மெடிசனு, தேவையான எல்லாமே ரெகுலராக தேவைப்படுறது எல்லாமே கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் லிட்டர் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் டிலைட்னு ஒரு கம்பெனி வரும், அது வந்து பேசிக்கு 350 பெஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா, அதுக்கப்புறம் 450-550 இருக்குது, அது எல்லாமே ஃப்ளேவர்டு, அதெல்லாம் அவங்க ப்ரிஃபர் பண்ணுறத பொறுத்து இருக்குது. என்ன கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் 350 அந்த டிலைட்டே போதும்னு நான் சொல்லுவேன், அதுதான் கஸ்டமருக்கும் என்னை கேட்டால் நான் அதுதான் வாங்கி கொடுப்பேன். மெடிசன்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஜி, முன்னாடியே சொன்ன மாதிரி ஏர் கிளீனர், ஐ கிளீனர், ஐ ட்ராப்ஸ் வச்சுருக்கணும்.
கம்பல்சரி ஒரு வீட்டில் கேட் வளர்க்குறாங்க அப்படின்னா அதை வச்சுருக்கணும். தென் வந்து லிவர் டானிக். லிவர் டானிக் எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா கேட் வந்து சாப்பிடுது, சாப்பிட்றத பற்றி தான் நம்ம முக்கால்வாசி பேசியிருக்கோம். நீங்கள் அது வந்து சாப்பிட்றது எல்லாமே வயிற்றுக்குள்ளே போதா, ஜீனால் உடம்புல வந்து உடம்புக்கு போதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். அது வந்து லிவர் வந்து நல்லா இருந்தால் தான் உடம்புக்கு போய் சேரும். சாப்பிட்றது எல்லாமே சத்தான பொருள், அது நம்மளுக்கும் அதே தான். சரி, அதனால் லிவர் வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காக லிவர் டானிக். தென் வந்து ஹேருக்கு ஸ்டார் கோட் நான் முன்னாடியே சொல்லிட்டேன், திருப்பி நான் மென்ஷன் பண்ணுறேன். ஹேருக்கு வந்து ஸ்டார் கோட் இல்லைனா கேட் ஸ்டார், அது கேட்டுக்கு தனியாக வைக்கிறது, அது கூட அப்ளிகபிள் தான். ஓகேவா, கேட் ஸ்டாரு. தென் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் வர்றதுக்காக ஸ்ப்ரே சொல்லியிருந்தேன்ல, அது கம்பல்சரி வச்சுருக்கணும். அது எப்போ வரும் எப்படி வரும் நம்மளுக்கு தெரியாது. சரி, அது வந்து நாட் அ டிசீஸ். ஓகேவா, அது எங்கேயாவது டெஸ்ட் மூலயமாவோ இல்லை ஹேர் மூலயமாவோ பரவுறது தான் அது. அதனால் வந்து நம்ம அதை ரெகுலராக வச்சுருக்கணும். அதே மாதிரி அந்த இது சொல்கிற ஸ்பாட் ஆன், ஸ்பாட் ஆன் பெஸ்ட்டு. அது போட்டிங்க அந்த ஸ்ப்ரேவை விட ஸ்பாட் ஆன் வந்து ஒன் டைம் யூஸ் பண்ணிங்கனாலே 6 மந்த்ஸ் வரைக்கும் நல்லா இது காட்டும். கேட்டுக்கு வந்து இந்த மாதிரி முடி வந்து நல்லா திக்காக இருக்கணும். சரியா, நல்லா பார்க்கவே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். கேட்டு யாராவது வீட்டில் யாராவது விருந்தாளி வந்தாங்க அப்படின்ற பட்சத்தில் ஏதாவது கேட்டு பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஸ்டார் கோட்னு ஒன்று இருக்குது, ஃப்ரெஷ் கோட், சாரி ஃப்ரெஷ் கோட்னு ஒன்று இருக்குது, அது வந்து இப்படி இப்படி தான் அடித்து யூஸ் பண்ணணும். இது மாதிரி அடிச்சுட்டு ஜஸ்ட் ஒரு டிஷ்யூ, டிஷ்யூவால் நம்ம இது பண்ணி விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு அதுக்கு வாத் பண்ண ஃபீலும் வந்துடும். தென் வந்து அது கேட் நம்ம போகிற வழி எல்லாமே வாசனை இருக்கும், ஸ்மெல்லாக இருக்கும். அதே மாதிரி இதுக்கு இது ஹேரும் நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு, கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட் லுக் இருக்கும் இது யூஸ் பண்ணுறதுனால. இப்போ வந்து கேட்ஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ப்ராப்ளம் வந்து மோஸ்ட்டாக வர்றது வந்து ட்ரை ஸ்கின் வரும், நெக்ஸ்ட் வந்து ஹேர் ஃபால், அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நாட்ஸ் பேச்சஸ் சொல்லுவாங்க. நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் வந்து என் பூனைக்கு வந்து பேட்ச் விழுந்துருச்சு என்ன பண்ணுறது, பேட்ச் விழுந்துச்சு என்ன பண்ணுறதுதான் கேட்டுட்டே இருப்பாங்க. இந்த மூணு தான் மோஸ்ட்டாக வரும். சிலது வந்து இந்த ஃபங்கல், காதில் வந்து ஏர் மைட்ஸு, அது எல்லாமே நம்ம வந்து ஒழுங்காக பார்த்துக்காம கேர் எடுத்து பார்த்துக்காதனால வரும். இப்போ வந்து நாட்ஸ் ஏன் வருது அப்படின்னா, நம்ம வந்து கீழே ஏதாவது குப்பையோ இல்லை மீன் முள் அந்த மாதிரி ஏதாவது பிசுறு ஏதாவது இருந்துச்சுன்னா அது அந்த முடியில் போய் ஒட்டிக்கிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது அப்படியே நாட் மாதிரி ஆகிடும். நாட் மாதிரி ஆகும்போது அப்படியே சுருண்டு 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 அப்படியே ஒரு பேட்ச் மாதிரி ஆகிடும். அது அப்படியே கல் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு முடியே. அது எடுக்கணும் அப்படின்னா அதை ட்ரிம் பண்ணி தான் ஆகணும், இல்லையா அது மொத்தமாக வெட்டணும். வெட்டிட்டு அது வளர்ந்துடும், அவ்வளோதான், அது நார்மலான இஷ்யூ அது. சரி, அது ஈஸியாக அது கிளியர் பண்ணிடலாம். ட்ரை ஸ்கின் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, அது வந்து சில கேட்ஸுக்கு அந்த ஃப்ளீஸ் மூலயமா வரும், நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம், ஃப்ளீஸ் மூலயமாவும் வரும் இல்லையா இந்த ட்ரை ஸ்கின், இந்த ஸ்கின் அலர்ஜி அப்படி அது மூலயமாவும் வரும். அதுக்கும் நம்மளுக்கு ஆயில்மெண்ட்ஸ் அதெல்லாமே இருக்குது, கடையில் போய் கேட்டாலே இல்லை டாக்டர்கிட்ட போய் டாக்டர் போய் பார்த்தாலே அவங்களே சொல்லுவாங்க, ரொம்ப ஒன்றும் பெரிய ப்ராப்ளம்லாம் கிடையாது. இயர் மைட்ஸ் வந்து ரொம்ப பெரிய ப்ராப்ளம், அது வந்து மூளைக்குள்ளே போயிடும், காதில் வந்து ஒரு பூச்சி மாதிரி இருக்கும். அது வந்து நம்ம ரெகுலராக மந்த்லி ஒன்ஸ் இல்லை மந்த்லி டுவைஸ் வந்து க்ளீன் பண்ணணும். காதில் இல்லைனா அது பூச்சி ஃபார்ம் ஆகி மூளைக்குள்ளே போயிட்டு அஃபெக்ட் பண்ணி கேட்டே வந்து காலி பண்ணும், அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்தோம். சரி, அது நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமானது அது. சரி, இயர் க்ளீன் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து கண் வந்து மருந்து போடுறது, கண் மருந்து போடுறது. தென் வந்து வாமிட்டிங் எடுக்கும், அது வந்து ரெகுலர் வாமிட் எடுக்கலன்னா தான் பிரச்சனை. சில பேர் வந்து என் கேட் வந்து வாமிட் எடுக்குது வாமிட் எடுக்குதுன்னு வாங்க, வாமிட் எடுக்கிறதுலாம் ரெகுலர். சரியா, அதெல்லாம் பிரச்சனை அப்படின்னு வந்து நம்ம சொல்ல முடியாது. தென் பார்த்தீங்க அப்படின்னா டிவார்மிங் கொடுக்கணும. டிவார்மிங் கொடுக்கல அப்படின்னா வயிற்றுக்குள்ளே வந்து இந்த ஹேர்பால் டாக் மாதிரி கிடையாது, கேட்ஸ் வந்து தன்னைத்தானே சுத்தப்படுத்திக்கும். அப்போது வந்து அதோட முடி எல்லாமே வயிற்றுக்குள்ளே போகும், வயிற்றுக்குள்ளே போகும்போது பால் மாதிரி ஹேர் பால் மாதிரி செக்ரேட் ஆகும், ஹேர் பால் அது மாதிரி செக்ரேட் ஆகும்போது அது வந்து மோஷன் போகிற இடத்துல வந்து பிளாக் ஆகிடும். பிளாக் ஆகிடுச்சின்னா உங்கள் மோஷன் வராமல் ஸ்ட்ரெக் ஆகிடும், ஆப்ரேஷன் பண்ண வேண்டியதாக இருக்கும், இனிமா கொடுப்பாங்க, அப்போயும் அது வரலை அப்படின்னா ரொம்ப ரிஸ்க் ஆகிடும். அதனால் டிவார்மிங் வந்து கம்பல்சரி 3 மந்த்ஸ் ஒன்ஸ் பண்ணி ஆகும். சரி, அதுக்கப்புறம் வந்து இதுக்கு டிவார்மிங் வந்து 2 டைப் ஆஃப் இருக்குது, ஒன்று வந்து இந்த மாதிரி அது வந்து இருக்குது. டிவார்மிங்கில் என்ன பண்ணும் அப்படின்னா வாமிட் மூலயமாவும் வெளியே வரும், மோஷன் மூலயமாவும் வெளியே வரும். டிவார்மிங்கில் வந்து 2 டைப் இருக்குதுன்னு சொன்னேன் தெரியுமா, அது என்னென்ன இப்போ சொல்கிறேன். ஒன்று வந்து பூச்சியை கொள்வது, வயிற்றுக்குள்ளே இருக்கிற பூச்சி அதெல்லாமே கொள்றதுக்கு. இன்னொன்று வந்து இப்போ நம்ம பார்த்தோம்ல அது இருக்குது, இது ரெண்டு வகையான இது இருக்குது. எது டாக்டர்கிட்ட போயிட்டு கேட்டு அதில் நிறைய கம்பெனிஸ் இருக்குது, அதில் பெஸ்ட் கம்பெனி அப்படின்னு வந்து டாக்டரே ப்ரிஃபர் பண்ணுவாங்க அந்த ஏரியாவுக்கு. ஓகேவா, அதை நம்ம பார்த்து சஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஐ ட்ராப்ஸ். ஐக்கிட்ட வந்து இந்த கண்ணுக்கிட்ட வந்து இன்ஃபெக்ஷன் மாதிரி இருக்கும், அது வந்து சீக்கிரமாக க்யூர் பண்ணிடலாம், ட்ராப்ஸ் மூலயமாவே க்யூர் பண்ணிடலாம். சரியா, இந்த கண்ணுக்கிட்ட வந்து இந்த அழுக்கு சேர விடாமல் பார்த்துக்கணும் கேட்ஸுக்கு. கண்ணுக்கிட்ட வந்து ரெகுலராக கேட்ஸுக்கு வந்து அழுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ வந்து இருக்கிற கண்ணுக்கிட்ட இருக்கிற மாதிரி காட்டுறேன், இந்த கேட்டுக்கு நான் இன்னும் க்ளீன் பண்ணலை. ஓகேவா, இனிமேல் க்ளீன் பண்ணணும். இது மாதிரி அழுக்கு இருக்குல்ல, டெய்லி க்ளீன் பண்ணணும். டெய்லி ஒன்ஸ் நம்ம க்ளீன் பண்ணுறோம், இதுக்கப்புறம் தான் க்ளீன் பண்ண போகிறோம் நம்ம. ஓகேவா,
இந்த மாதிரி அழுக்கு இருந்துச்சுன்னா நம்ம க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணாமல் விட்டோம்னா இன்ஃபெக்ஷன் ஆகிடும். இன்ஃபெக்ஷன் வந்து ஜஸ்ட் ட்ராப்போல கிளியர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் எங்கேயாவது டிராவல்ல இருந்து வருது அப்படின்னா அப்பயும் இன்ஃபெக்ஷன் வரும் கண்ணில். அப்பயும் நம்ம எடுத்து வந்த உடனே ஐ ட்ராப்ஸ் போடுறது ரொம்ப ரொம்ப சேஃப். மந்த்லி ஒன் சும்மா ஐ ட்ராப்ஸ் போட்டு விடுறது ப்ரிஃபரபிள். சரியா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டன்ஸுக்கு வந்து இந்த பேட்ச் பேட்சாக வரும். பிறந்த குட்டிங்களுக்கு பேட்ச் பேட்சாக வரும். என்ன நிறைய பேர் வந்து என் கிட்டனுக்கு வந்து பேட்ச் வருது அது என்ன டிசீஸாக கொடுத்துட்டீங்க அப்படின்னு கேட்பாங்க. அது நாட் அ டிசீஸ், அது வந்து இந்த தாய்ப்பால் இருக்குல்ல கேட்டோட தாய்ப்பால் பொத்துன்னு வாங்க, அது பேர் பொத்து வரு அது பொத்து போயிருக்கு அப்படின்வாங்க. ஓகேவா? அது வந்து இந்த பொத்து போய் அந்த இடத்துல வந்து தோல் வந்து அந்த தாங்க முடியாது, அதோட இது பாலோட ஆசிட் வந்து தாங்க முடியாமல் முடி கொட்டியிருக்கும். ஜஸ்ட் அவ்வளோதான், அது போக போக வளர வளர சரியாயிடும். இது வந்து நிறைய பேருக்கான உள்ள டவுட் இருக்குது, அது இப்போ நம்ம கிளியர் பண்ணணும்னு நினச்சோம். இதெல்லாமே நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்க, இயர் க்ளீன் பண்ணுறது, ஐ க்ளீன் பண்ணுறது, நெக்ஸ்ட் வந்து இந்த டிவார்மிங் பண்ணுறது, ரெகுலராக கோம் பண்ணுறது, கோம் பண்ணுறதுல கூட இருக்குது, இதெல்லாமே இருக்குது. கோம் பண்ணிங்கன்னா அந்த பிசுறு அதெல்லாமே வராது, பேச்சஸே வராது. டெய்லியும் நம்ம கோம் பண்ணுறது மூலிமா இதெல்லாமே கரெக்டாக பார்த்துக்கிட்டு நீட் அண்ட் க்ளீனாக வச்சுட்டிங்கனாவே கேட்ஸுக்கு வந்து எந்த நோயுமே ஃபஸ்ட்டு வராது. தென் வந்து முக்கியமான விஷயம், போர் தண்ணி இல்லை அக்வா அது மாதிரி தான் வைக்கணும். இந்த கேன் வாட்டரே வைக்கக்கூடாது. கேன் வாட்டர் வச்சிங்கன்னா சீக்கிரமாகவே கிட்னி ஃபெயிலியர் ஆகிடும். ஓகேவா? ஆ பார்த்துருக்கோம். தென் வந்து மில்க் கொடுக்கக்கூடாது கேட்டுக்கு. கேட்டுக்கு வந்து மில்க்கே ஆக கொடுக்கவே கூடாது பர்ஷன் கேட்டை பொறுத்த வரைக்கும். இல்லையா டைரியா வரும், லூஸ் மோஷன்ஸ் வரும், அதுக்கப்புறம் வந்து டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்ஸ் நிறையா ஆகும், ஏர்ஃபால் ஆகும், மில்க் கொடுத்தா ஏர்ஃபால் ஆகும், இந்த மாதிரிலாம் இருக்குது நிறையா. சில பேர் வந்து பூனைக்கு வந்து பால் கொடுக்கணும், பால் தான் ரொம்ப பிடிக்கும், ஏன் கொடுக்கமா கொடுக்கூடாது சொல்கிறீங்க கொடுக்கூடாதுன்னு கேட்பாங்க. இதெல்லாம் தான் ரீசன்ஸ். பால் வந்து லைஃப் டைமில் அவங்களுக்கு கண்ணிலே காட்டக்கூடாது. கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா இதுக்குன்னு தனியாக பிராண்ட்ஸில் வருது, நிறையா பிராண்டில் வந்து இதுக்கு பவுடர் வருது, அது கொடுக்கலாம். கேட்ஸு டாக்ஸுக்குன்னு தனியாக வருது, அதை வேணால் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ப்ரீடிங் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஜி, நம்ம வந்து டால் ஃபேஸ் செமி பஞ்ச் அந்த மாதிரி ரகரகமாக சொன்னோம் தெரியுமா, அதுக்கேற்ற மாதிரி தான் ரேட்ஸும். டால் ஃபேஸ் பண்ணி தரணும் அப்படின்னா 2500, அதுக்கப்புறம் செமி பஞ்சில் பண்ணி தரணும் அப்படின்னா 3000, பஞ்சில் பண்ணி தரணும்னா 3500, அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரீம் பஞ்ச் போனீங்கன்னா 5000. இந்த மாதிரி இதெல்லாம் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பார்த்தீங்களா, நீங்கள் வந்து கேட்டது என்னதுன்னா மேட் பண்ணி மேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் குட்டி வரல, செகண்ட் டைம் வந்து நாங்கள் மேட் பண்ணுறதுக்கு சார்ஜ் பண்ணுவீங்களான்னு கேட்குறீங்க. கரெக்டாக பண்ணுவோம் ஜி. ஏன்னா நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நாங்கள் மேட்டிங் பண்ணியாச்சு, என்னோட கேட் வந்து மேட் பண்ணிருச்சு. அது ஃபீமேல் கேட்டோட ஏபிள் இல்லை, அந்த ப்ரெக்னென்சிக்கான ஏபிள் இல்லை, அவங்க ஒழுங்காக பார்த்துருக்க மாட்டாங்க. ஃபீமேல் கேட்டிங் இந்த ஹைட்லேருந்து நீங்கள் குதிச்சாலே அதோட ப்ரெக்னென்சி வந்து அந்த கலைஞ்சிரும், அந்த ஃபெர்டிலைசர்லேருந்து அதோட இதுவே கலைஞ்சிரும். அதனால அவங்க தான் அவங்களோட ஃபீமேல் கேட்ஸ் வந்து கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். அந்த 10 to 20 days வரைக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு 10 to 20 அப்போ தான் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். அந்த டைமில் வந்து ஏதாவது குதிச்சிக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதோட இதுவே கலைஞ்சிரும். அதனால நம்ம வந்து மேட் பண்ணதே தான் கொடுப்போம், அதனால நாங்கள் சார்ஜ் வாங்குவோம். இதுவே மேட் பண்ணாமல் நாங்கள் இது பண்ணிட்டோம், ப்ரெக்னென்சியே இதுவாகலை அப்படின்ற பட்சத்தில் நாங்கள் சார்ஜ் வாங்க மாட்டோம், ஃப்ரீயாக பண்ணுவோம். மேட்டிங் பண்ணதுக்கப்புறம் ஒரு கேட்டை எப்படி பார்த்துக்கணும்? மேட்டிங் பண்ணதுக்கப்புறம் அந்த ப்ரெக்னென்சி ஆக போது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, மேட்டிங் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, கேட்டும் நல்லா ஹெல்த்தியாக இருக்குது, ஃபீமேல் கேட்டு கன்ஃபார்மாக அது குட்டி வரப்போகுது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சுனாவே தனியாக ஒரு இடத்துல அதுக்கு செட் பண்ணிடணும். தண்ணி ஃபுட்டு எல்லாமே செட் பண்ணிவிட்டு அதுக்கு ஃப்ரீயாகவும் அடிக்கடி விடணும், ஃப்ரீயாக விடாமல் இருக்கக்கூடாது, ஃப்ரீயாகவும் விடணும். அதே மாதிரி தனியாக ஒரு பெரிய ஸ்பேஸ் வச்சு செட் பண்ணிவிட்டு அதுக்கான சப்ளிமெண்ட்ஸ் சரியா, லிவர் டானிக்கு, அதுக்கப்புறம் வந்து குடிக்க தண்ணி, ஃபுட்டு, தினமும் ப்ரோட்டீன்னா பீஃப் பெஸ்ட்டு. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து மதர் சப்ளிமெண்ட்ஸ் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் சூர மீன், மத்தி மீன் இதெல்லாம் பாயில் பண்ணி கொடுத்தா அந்த பால் சுரக்கிறதெல்லாம் நல்லா சுரக்கும். அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் கொடுத்தீங்கன்னா அது பிறக்க போகிற குட்டியும் நல்லாயிருக்கும், அது மாதிரி அந்த கேட்டும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். அதுக்கப்புறம் குட்டி போகிற நேரத்தில் நம்ம வந்து ஐஸ் வாட்டர் வைக்கணும், தென் வந்து அதுக்கு சாப்பிட ஏதாவது வச்சிடணும், வெட் ஃபுட்டு மாதிரி வைக்கணும், நல்லா ராவாக வைக்கணும். அது வந்து செம்மையாக பசிக்கும், குட்டி போட்டோன்னே எல்லாருக்குமே வர்றது தான் அது வந்து அந்த பெண் அந்த இது எல்லாருக்குமே அந்த குழந்தை பிறந்தாலே அந்த பசிக்கிற தன்மை வந்துடும். சரி, அப்போது வந்து டக்குன்னு ஏதாவது வச்சிடணும் சாப்பிட்றதுக்கு. ஆமாம் ஜி, நாங்கள் வந்து அந்த மாதிரி கேட் ஏதாவது குட்டி போட்டுச்சுன்னா விற்று தருவோம் நாங்கள். ஓகேவா? ஜெனுவின் கஸ்டமர்ஸ் வந்து எப்போவுமே ரெகுலராக நான் இப்போ வந்து என்கிட்ட கேட் எடுத்துருக்காங்க, ஃபீமேல் கேட் அது குட்டி போட்டுருந்துச்சுன்னா அதனால தாராளமாக விற்று தருவோம். ம்
வந்து மேட் ஆயிடுச்சு அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கிறது எப்படின்னா, இந்த இடத்துல பிடிச்சிதான் சி மேட் பண்ணணும். கேட்டு மேல் கேட் வந்து இந்த இந்த இடத்துல லாக் பண்ணிட்டு தான் மேட் பண்ணும். நம்ம வந்து இதை பார்க்கலாம், இந்த இடத்துல ஏதாவது முடி ஏதாவது பிஞ்சிருக்கா இல்லை கடிச்ச தடம் இருக்கா அப்படின்னு பார்த்து கன்ஃபார்ம் பண்ணலாம். தென் இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேட் வந்து உருளும் அப்படியே மேட் ஆயிடுச்சு அப்படின்னா ஃபீமேல் கேட் வந்து ஸ்க்ரோல் பண்ணும் தரையில். அப்போ வந்து அதை வச்சு மேட் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். அறிகுறி மத்தபடி வேற எதுவும் இருக்குஜி. டேட் டைம்ஸ்லாம் இருக்கு. அது எப்படி பார்த்து கன்ஃபார்ம் பண்ணுறதுனா, கேட்டோட நிப்பிள் பார்த்து தான் கண்டுபிடிக்கணும். நிப்பிள் லைட்டாக அது இறங்கி இருக்குது அப்படின்னா அது வந்து ஒரு 20 days வந்து தெரிஞ்சிடும் நம்மளுக்கு. இப்போ வந்து நீங்கள் மேட் ஆகிறதுக்கு முன்னாடி நிப்பிள் பார்த்துக்கணும். மேட் ஆனதுக்கு அப்புறத்துலேருந்து லைன் டே பை டே நம்ம செக் பண்ணிட்டே வரணும் பெருசாகுதா அப்படின்றது. சில டைம் வந்து ஃபேக் ப்ரெக்னன்சி கூட சான்சஸ் இருக்குது. ஃபேக் ப்ரெக்னன்சி இருக்கும் போது நம்ம என்ன பண்ணோம், 30 days அப்புறம் வந்து டாக்டர்கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்கேன் பண்ணி பார்த்துடணும் குட்டி இருக்கா இல்லையா. 30 days வரைக்கும் குட்டி இருக்கிறது தெரியாது, இருந்தாலும் தெரியாது. நம்ம வந்து நிப்பிள்ஸ் இறங்கியிருக்கு அப்படின்னா நீங்கள் டாக்டர்கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு குட்டி இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துடும். ஆமாம் ஜி, எதிர் அதாவது கன்ஃபார்மாக எவ்வளோ நாளில் வந்து அது குட்டி போடும் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. பட் 63 days 70 days வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எப்போ குட்டி போடும் அப்படின்னு வந்து காத்துட்ருக்கணும். நம்ம தான் அதை வந்து ரொம்ப டேக் கேர் பண்ணிக்கணும், குழந்த மாதிரி பார்த்துக்கணும். ஓகேவா? குட்டி போடுற நேரத்தில் வந்து சில நாய்ஸஸ் கொடுக்கும், டிஃப்ரெண்ட்டாக அது வந்து நடக்கும். ஒரு மூலையில் போயிட்டு கார்னரில் போயிட்டு சீட் பண்ணிக்கும். ஓகேவா? அப்போலாம் நம்ம வந்து ரொம்ப இது பண்ணிக்கணும். தென் வந்து நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அதுக்கு வந்து ஐஸ் வாட்டர், அந்த வெட் ஃபுட்டு, ஃபிஷ்ஷு அதெல்லாமே நம்ம வந்து கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களா, குட்டி வந்து ரொம்ப அருமையாக பிறக்கும். அதே நேரத்தில் வந்து அது மதரும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். அது க்ளீன் பண்ணுறதுக்கு வைக்கிறதுக்கு அந்த டைமில் வந்து கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருக்கும். அது மாதிரி வந்து ஃபீமேல் கேட் வந்து குட்டி போடுது. குட்டி போடுற டைமில் நான் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். தென் வந்து அந்த குட்டியை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு நான் இன்ன வரைக்கும் சொல்லலை, நான் அதையும் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தொப்புள் கொடி வந்து ஃபீமேல் கேட்டுக்கு வந்து எடுக்க தெரியாது சில கேட்ஸுக்கு. அதே மாதிரி அந்த பனிப்பை அப்படின்னு சொல்லுவாங்க சரியா, அந்த மேலே வந்து கோட்டிங் இருக்கும். ஓகேவா? அந்த பேக் வந்து அதுக்கு வந்து எடுக்க தெரியல அப்படின்ற போது நம்ம தான் அதுக்கு ரப் பண்ணி அது எடுக்கணும். அதே மாதிரி அந்த தொப்புள் கொடி வந்து கரெக்டாக கட் பண்ணி அதுக்கு வந்து கடிச்சு சாப்பிடல அப்படின்னா நம்ம அது கரெக்டாக கட் பண்ணி விடணும். அது எல்லாமே ரெகுலராக நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். அது அந்த குட்டி போடும் போது அது வந்து 1 hour சிலது வந்து குட்டி போடும், சிலது வந்து 15 minutes குட்டி போடும். அதனால எந்த டைம் வந்து குட்டி போடுது அப்படின்னு வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கேர் எடுத்து பார்த்துக்கிட்டோன்னா கேட்டும் சேஃபாக இருக்கும், நம்மளுக்கும் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். சேல்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்கண்ணா, நம்மளுக்கு வந்து ஆன்லைன் த்ரூவாக பண்ணிகிட்ருக்கோம். தென் வந்து நாங்கள் கஸ்டமர், நம்மளோட கஸ்டமர் வந்து அவங்க வந்து நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அப்படி தான் நம்மளுக்கு மோஸ்ட் ஆஃப் த கஸ்டமர்ஸ் வந்துட்டுருக்காங்க. ஆன்லைன் த்ரூவாக விட இப்படி வரவங்க தான் அதிகமாக இருக்காங்க. தென் வந்து நம்ம இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அதெல்லாம் நம்மளுக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வந்துட்டுருக்காங்க. தென் டெலிவரி அப்ளிகபிள். இங்கே சென்னைக்குள்ளேனா சென்னைக்குள்ளே, சென்னை சரௌண்டிங்ஸ், இந்த வேலூர் காஞ்சிபுரம்னா நாங்களே எடுத்துகிட்டு போய் கொடுத்துருவோம். இப்போ வேறு எத்தனாவது இந்த கோயம்புத்தூர் அந்த மாதிரி திருச்சி அந்த மாதிரினா நம்மளுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் நாங்கள் தனியாக வச்சுருக்கோம். அது கேட்ஸுக்காக இல்லை, நம்ம ஒரு டிரான்ஸ்போர்ட் கிட்ட பேசி அது மூலமாக போவோம். கேட் இல்லை நம்மளுக்கு வந்து அதுலேருந்து டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு நம்ம 1 rupee கூட எடுத்துக்கிறது இல்லை. சரி, அது நம்ம டெலிவரி சார்ஜ்னா நம்ம போய் கொடுக்கறதுக்கு மட்டும் சார்ஜ் எடுத்துப்போம், வெறும் பெட்ரோல் கன்வீனியன்ஸ். தென் வந்து இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவங்க அவங்க சொல்கிறது தான், அவங்க 1000 சொல்கிறாங்களோ 2000 சொல்கிறாங்களோ அது அவங்க அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃபீஸ் சொல்கிறது தான். நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களா, ஒரு 35 cats இருக்குது. 35 cats வந்து ஒரு மாதம் ஒரு நான் ஒரு 20 cats சேல் பண்ணுவோம். நம்ம நம்ம ஃபார்ம்லேருந்து ஒரு 20 cats வந்து சேல் பண்ணுவோம். அதுக்கு வர ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே 15,000-20,000 வரைக்கும் தான் வரும். என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 2 lakhs வரைக்கும் போகும். ஏன்னா இந்த வந்து ட்ரேடிங், இந்த வெளியிலேருந்து வாங்கி விற்கிறது அந்த மாதிரிலாம் இப்போ பண்ணிகிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் 2 lakhs வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் போகும். தென் வந்து இந்த 20,000 ப்ராஃபிட்டையும் நான் என்னோட கேட்ஸுக்கு தான் நான் செலவு பண்ணிகிட்டு இருக்கேன். இங்கே இருக்கிற இந்த 35 cats இந்த ஃபுட்டு, ஒரு 2 bags ஆஃப் ஃபுட்டு போயிடும். அதுவும் இல்லாமல் நம்ம வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்ம வெட் ஃபுட்டு, ஹோம் ப்ரிப்பரேஷன் அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால அதுக்கே அந்த 20,000 எல்லாமே போயிடும். 20-30,000 அதுக்கே போயிடும், சாப்பாடுக்கே போயிடும். இதுக்கப்புறம் நம்மளோட கேட்ஸ் எல்லாம் கூட்டி போகிறதுல அதெல்லாமே நம்மளோட ப்ராஃபிட் தான். அது எல்லாமே ப்ராஃபிட் தான் நம்மளுக்கு. இப்போதைக்கு நம்ம வந்து அந்த மணி அந்த அந்த ஐடியாவில் நம்ம இப்போதைக்கு பண்ணல. அதனால் இப்போ ஹாபியாக பண்ணுறதுனால இப்படி மூவ் பண்ணிகிட்ருக்கோம். ஸ்பாட்லைட் நேயர்களுக்கு நன்றி. நம்மக்கிட்ட நிறைய கேட்ஸ் இருக்குது.
நீங்கள் என்ன டவுட்னாலும் கால் பண்ணலாம், எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். மெசேஜ் பண்ணி ரிப்ளை வரலனா நீங்கள் நம்ம நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னோடய பிரதர் நேமும் கசின் நேமும் மென்ஷன் பண்ணுறேன், அவங்களுக்கு கால் பண்ணி இது பண்ணுங்கள். அதே மாதிரி என்ன உங்களுக்கு என்ன சர்வீஸ் பண்ணணாலும் நாங்கள் தயாராக இருக்கோம். கேட் க்ரூம் பண்ணணுமா இல்லை கோம் பண்ணுறதுலேருந்து க்ரூமிங் ட்ரிம்மிங் எல்லாமே நாங்கள் பக்காவாக பண்ணி தரதுக்கு இதுவாக இருக்கும். அதே மாதிரி தமிழ்நாடு ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாகவே சப்ளை பண்ணுறதுக்கும் ரெடியாக இருக்கிறோம். சரியா, எப்போ என்ன டவுட்னாலும் மறக்காமல் கால் பண்ணுங்கள். ஸ்பாட்லைட் தமிழ் நேயர்களுக்கு நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்.